விஜய் தொலைக்காட்சியில் எல்லோருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான பிக் பாஸ் ஷோ வந்து ஆரம்பித்தாச்சு, பிக் பாஸ் சீசன் 7. ஸோ இனியிலேருந்து வந்துட்டு நிறைய ஹைலைட்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். என்ன டே ஒன்னேவா அப்படின்ற மாதிரி தானே கேட்குறீங்க? அட ஆமாங்க, கண்டஸ்டன்ஸ் உள்ளே வரக்குள்ளேயே ஒரு நிறைய ஒரு விவகாரத்தோடு தான் அந்த பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு இது கொடுத்தாரு இல்லையா. கேப்டன் யார், அந்த கேப்டன் ரெண்டு கண்டஸ்டன்ட்குள்ளே வந்து 5 நிமிஷம் டைமு பேசி யார் வந்து கடைசியாக கேப்டன்சி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஒரு டாஸ்க் மாதிரியே வச்சு கொடுத்துட்டாரு உள்ள நுழையக்குள்ளேயே. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக கேப்டன் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நேற்று நம்ம எபிசோட் வந்து பார்த்தாச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு இன்னைக்கு என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, லெஸ் இன்ட்ராக்ஷன் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டு அதில் ஓட்ஸுகளை வந்து சேகரித்து பிக் ஹவுஸ் ஸ்மால் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வீடுகளாக வந்து பிரித்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கண்டஸ்டன்ஸை வந்து ஸ்மால் ஹவுஸ்க்கு வந்து அனுப்பிட்டாரு நம்ம பிக் பாஸ். ஓகேவா, அந்த 7 கண்டஸ்டன்ட் வந்து யார் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் ஆனால் அனன்யா, ஐஷு, பாவா செல்லதுரை, ரவீனா, வினுஷா தேவி மற்றும் நிக்சன், இந்த 6 பேரும் தான் வந்து அந்த ஸ்மால் பாஸ் கண்டஸ்டன்ஸாக வந்து இருக்காங்க இப்போ. அண்ட் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் ஸ்மால் பாஸ் கண்டஸ்டன்ஸும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியாத அளவுக்கு தான் தனித்தனி வீட்டில் வந்து இருக்காங்க இல்லையா. அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷனுக்கு வந்து நாமினேட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து எப்படி நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பிக் பாஸில் இருக்கிறவங்க வந்து ஸ்மால் பாஸில் இருக்கிற கண்டஸ்டன்ஸை வந்து நாமினேட் பண்ணணும், ஸ்மால் பாஸில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை வந்து நாமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதிமுறையை தான் நம்ம பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இதில் வந்துட்டு நிறைய ஓட்ஸ் வாங்கி யார் யாரெல்லாம் அந்த எலிமினேஷன் அந்த நாமினேஷன் லிஸ்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஜோவிகா, யுகேந்திரன், பிரதீப், பாவா செல்லதுரை, ஐஷு, அனன்யா மற்றும் ரவீனா, இந்த 7 பேரும் வந்து அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 7 பேரில் யார் அதிக ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஜோவிகா அவர்கள் தான். என்னடா மொத நாளேவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நிறைய பேர் வந்துட்டு இவங்க கொஞ்சம் பாஸியா தெரியுது, எங்ககிட்ட ஒரு லெஸ் இன்ட்ராக்ஷனா தெரியுது அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லி நிறைய பேர் வந்து ஜோவிகா அவர்களை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. எப்படியும் இவங்களுக்கு வெளியில இருக்கிற சப்போர்ட்டுக்கு வந்து இவங்கெல்லாம் எலிமினேட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இவங்களை தவிர்த்து மீதி 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர்ல யார் வந்து எலிமினேட் ஆவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீக்கெண்ட் வரைக்கும் பொறுத்து பார்ப்போம். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, இந்த 7 பேர்ல ஜோவிகா, யுகேந்திரன், பிரதீப், பாவா செல்லதுரை, ஐஷு, அனன்யா, ரவீனா, இந்த 7 பேரில் யார் எலிமினேட் ஆவாங்க ஃபர்ஸ்ட் வீக், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.